ராஜராஜன் வந்து ஒரு திராவிட இயக்க மூமெண்ட்டுக்காரர் கிடையாது, ஒரு கடவுள் மறுப்பாளர் கிடையாது, மக்கள் நலம் விரும்பி கிடையாது. அவரும் சமயம் சார்ந்தவர் தான், மனு தர்மம் சார்ந்தவர் தான். ஆனால் அது வேறு, இன்னைக்கு நம்ம எச் ராஜா சொல்ற இந்து வேறு. ஒரு இந்து அடையாளமா மாத்தி மிகப்பெரிய சிலையை வச்சிருவாங்களோன்னு பயமா இருக்கு. அதை நோக்கி நகருது. ராஜராஜனோட சமாதியை தேடுகின்ற ஒரு வேலை எல்லாம் நடக்க ஆரம்பிச்சது. ஆதித்த கரிகாலனுடைய கொலை வந்து கூட்டணியா சேர்ந்து ஒரு பார்ப்பனர்கள் சேர்ந்து ஒரு திட்டமிட்ட ஒரு கொலை. பசுக்காகவே தம் பையனை தேர்காலில் இட்டு மனு நீதிப்படி ஆட்சி செஞ்சான் சோழ வம்சத்தை நம்ம பெருமையா பேசிக்கிட்டு இருக்கிற இடத்துல ஏன் வந்து இந்த ஒரு அரசனால என்ன கூலி, ஊதியம், அவர்கள் எங்கு வாழ வேண்டும், என்ன சாப்பிடணும், என்ன உடுத்தணும், என்ன வரி கட்டணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்குறான். நிறைய பார்ப்பனர்களுக்கு பிரம்மதேய வரிகளாக அதிலிருந்து வர வரிகள் மக்களுக்கான வரிகளாக மாறும். ராஜராஜன் காலத்துல கல்வி கல்வி இல்லை அப்படின்றத யதார்த்தம். அன்னைக்கு அவர்களுக்கான கல்வியே இல்லையா? ஒரு சமூகத்திற்கு கல்வி கொடுக்கும் போது சூத்திரர்களுக்கும் இல்ல பஞ்சமர்களுக்கும் இல்லை, கல்வி கிடையாது. அப்ப அந்த கல்வி கொடுக்கும் போது அந்த அவர்கள் அடுத்த கட்டம் அவர்கள் படிக்க ஆரம்பிப்பாங்க, கேள்வியை கேட்பாங்க, அறிவு கண்ணை திறக்க கூடாது. நாயக்கர் காலகட்டத்தில் வந்து நாயக்கர் காலகட்டத்தில் வேற மாதிரியான ஒரு சாதிய தொகுப்பு முறை வருது, கலப்பு வருது. சோழர் காலகட்டத்தில் வலங்கை இடங்கை என்ற சாதிய தொகுப்பு முறையை சோழர் காலகட்டத்தில் உருவாகுது. பக்தி என்பதன் மூலமாக ஒரு சாதிய கட்டமைப்புள்ள ஒரு சமூகம் எப்படி ஒரு ஆண்களை வரிகள் மூலமாக சுரண்டுச்சு, பெண்களை பாலியலாக சுரண்டுச்சுன்றதுக்கான ஒரு ஆதாரங்கள் சோழர் காலத்தில் மிகையாக இருக்கு. மீமாம்ச நூல்களுக்கும் வேதாந்த நூல்களுக்கும் ரெண்டு வேலி நிலங்கள்லாம் தானம் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஸ்மிருதி பத்தி படிக்கிற நூல்களுக்கு எல்லாத்தையுமே தானம் கொடுக்கறது போலவே வந்து காமசூத்ரா நூல் படிப்பதற்கும் ரெண்டு வேலி நிலம் தானம் கொடுக்கப்பட்டிருக்கு. கரந்தைச்ச பேர்ல இந்த இது குறிப்பு தமிழ் கல்வி திருக்குறள் அது அதெல்லாம் அவைகள் எல்லாம் வந்து அவர்கள் கண்டுகொள்ளவே இல்லைன்னு தான் சொல்லலாம். இன்னும் சிறப்பா நம்ம இதெல்லாம் புரிஞ்சுக்கலாம். சோழர்கள் தாங்கள் வெளியிட்ட காசுகளில் பிராகிருத மொழியை தங்களுடைய பெயரை வெளியிட்டிருக்கிறாங்கன்றதுதான் பார்க்கலாம். ரூட்ஸ் தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் வெளியாகியிருக்கிற பொன்னியின் செல்வன் திரைப்படம் பல்வேறு விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது. ராஜராஜ சோழனுடைய ஆட்சி குறித்தும் பல்வேறு விவாதங்கள் எழுந்துள்ளது. இந்த நிலையில் இயக்குனர் வெற்றிமாறன் ராஜராஜ சோழனை இந்துவாக்க, இந்து அரசனாக்க முயற்சிக்கிறார்கள், அடையாளங்களை திருடுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். ராஜராஜ சோழன் குறித்தும் சோழர்கள் ஆட்சி குறித்தும் நம்மிடையே பேசுவதற்கு முனைவர் பேராசிரியர் திரு இளங்கோ அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். பொன்னியின் செல்வன் திரைப்படம் இப்போ சமீபத்தில் வெளியாகி வரவேற்பை பெற்றிருக்குது. பல்வேறு விமர்சனங்களும் வந்து அதன் மேலே முன் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பொன்னியின் செல்வன் அந்த நாவல் கல்கி எழுதிய நாவல் அடிப்படையில் இப்போ அதை திரைப்படமாக மாற்றிருக்கிறாங்க. அந்த திரைப்படத்தினுடைய மைய கருவாக ராஜராஜ சோழனை முன்வைத்து அந்த சோழ ஆட்சியில் என்ன நடக்குது, ஆதித்த கரிகாலன் கொலை, அப்புறம் ராஜராஜ சோழனுடைய ஆட்சி, இது பற்றி வந்து தனி நபர்களாக அவங்களுடைய வாழ்க்கையை வந்து காட்டுற மாதிரி எடுத்துருக்கிறாங்க. உண்மையில் ராஜராஜ சோழனுடைய ஆட்சி அது எப்படி இருந்தது? பொதுவாக வந்து ஒரு திரைப்படம், ஊடகம், அது சார்ந்த விஷயங்கள், அது மாதிரி வரலாற்று கதைகள் அனைத்துமே வந்து ஒரு அரசை, ஒரு அதிகாரத்தை துதிபாடுற மாதிரி தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுது. ஏன்னா ஏன் இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கப்படுதுன்னா, அரசுக்கு கட்டுப்பட்டு தான் எல்லாரும் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே தான் இது அரசை துதிபாடுற ஒரு வேலை தான். இந்த படமும் அதை தான் சேர்ந்துருக்குது. எல்லா நமக்கான எழுதப்பட்ட இலக்கியங்களில் மக்கள் வரலாறு அப்படின்றது ரொம்ப கம்மி தான். மக்கள் பற்றியோ மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசுகின்ற வரலாறுன்றது கம்மி தான். அப்போ ஏன்னா எழுதுவதற்கான சுதந்திரத்திலேருந்து அந்த விஷயத்தை பார்க்கணும். அதுதான் இந்த படத்துக்குள்ளேயும் நம்ம நடந்திருக்குது. இப்போ ராஜராஜ சோழன் பற்றியான வந்த இந்த எழுத்த கல்கி எழுத்தின எழுதாக இருக்கட்டும், பின்னால் இருக்கிற பாலகுமாரன் எழுதுகிற எழுத்தாக இருக்கட்டும், வேறு யாராவது சோழர்கள் குறித்து எழுதுகின்ற புனைவு இலக்கியமாக இருக்கட்டும், அனைத்துமே அந்த காலகட்டத்தில் இருந்த அந்த மக்களுக்கான விஷயமாக இல்லாமல் ஒரு அரச வம்சத்தை சிலாகித்து எழுதுகின்ற
அப்படின்ற ஒரு இதை தான் நம்ம பார்க்க முடியுது. ஏன் அப்படி எழுதுறாங்கன்னும் போது ஒரு சமகால அரசோடு அந்த மக்கள் வந்து எந்த வகையான அதிருப்தி அடைஞ்சிடக்கூடாது. இன்னொன்று, அந்த காலகட்டத்தை ஒரு வளமான காலகட்டமாக, ஒரு பொற்கால காலகட்டமாக, எப்படி ஒரு புறநானூற்றை வந்து நமக்கான ஒரு ஒரு வீரம் சார்ந்த ஒரு இலக்கிய பிரதியாக நம்ம பார்க்குற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அதுதான் இந்த படத்துக்குள்ளேயும் நடந்திருக்கு. அது கல்கி எழுதின அந்த ஸ்கிரிப்டில் இருக்க அவர் பேசுகிற வரிகள், அது சொல்கிற அந்த வர்ணனைகள், அது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் படிப்பவனுக்கு ஒரு மக்களை பற்றி துளி கூட யோசிக்க முடியாமல், ஒரு அரச வம்சமாகமோ அதை சார்ந்த ஒரு வளமோ ஒரு வளமான ஆட்சியவோ அவைகளை நோக்கித்தான் வந்து சிந்திக்க வச்சிருக்கமே தவிர, இது போல் ஒரு ஆட்சி நமக்கு வருமா அப்படின்னு தான் சிந்திக்க வைக்கதே தவிர, அங்கே இருந்த சமூக நெருக்கடி இருக்கு இல்லைங்களா, அந்த நெருக்கடியை பற்றி எவரும் பேசலை, பாலகுமாரன் கூட பேசலை. ஓகே, அந்த நெருக்கடிக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் கல்கியின் மேலே வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா, கல்கி ஆதித்த கரிகாலன், ராஜராஜ சோழனுடைய அண்ணனான ஆதித்த கரிகாலனுடைய கொலையில் சம்பந்தப்பட்ட பார்ப்பனர்களை காப்பாற்றியிருக்கிறார் தன்னுடைய நாவல் மூலமாக அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏறக்குறைய ஒரு ஏன்னா அப்படி தான் அதை தான் செய்வாங்க. வரலாற்றில் தொடர்ச்சியாக எழுதப்படுகின்ற ஒரு வரலாறுகள் அனைத்துமே மக்கள் வரலாறு இல்லை. அப்படி இருக்கும்பொழுது யாருடைய அதிகாரம் சம்மந்தப்பட்ட, குறிப்பாக இந்திய சமூகத்துக்குள்ளே நம்ம வரலாறை பேசணும் போது அது சாதிய கட்டமைப்போடும் மனு தர்மத்தினுடைய விதிகள் படியும் தான் இந்த வரலாறுகள் நடந்திருக்கு. மனு தர்மத்தினுடைய அந்த நெறிப்படி தான் நமக்கான தீர்ப்புகளும் வழங்கப்பட்டிருக்கின்றன. அந்த மனு தர்ம வாழ்க்கை முறை தான் இங்கே ஒவ்வொரு அரசர்களும் மக்கள்கிட்ட திணிச்சிருக்கிறாங்க. இதை மீறி புதிய பேட்டர்ன், புதிய ஒரு லைஃப் ஸ்டைல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்போ இதுக்குள்ளே மனுப்படியான ஒரு ஆட்சி முறைக்குள்ளே இருக்கும்பொழுது மனு தர்மத்தினுடைய விதிப்படி தான் அவன் வந்து அந்த தண்டனையை கொடுத்தான் அப்படின்றத பேசுகிறான். கல்கி ஏன் இந்த விஷயத்தை வந்து அப்படி ஒரு இலை மறைவாக அவர் பேச வேண்டிய ஒரு தேவை என்ன இருக்குது? அந்த சோழர் காலகட்டத்தை வந்து குறிப்பாக அவர் எழுதின காலகட்டத்துக்கு கூட நம்ம பொருத்தி பார்க்கும்போது, கல்கி எழுத பார்க்கும்போது அன்னைக்கு இருந்த இங்கே ஒரு ஒரு சீர்திருத்த அரசியல், ஒரு பெரியார் அரசியல், ஒரு இடதுசாரி அரசியல், இப்படி இப்படியான ஒரு அரசியல் தன்மைகள் ஒரு ஒரு முற்போக்காக மாறுகின்ற ஒரு காலகட்டத்தில், இந்த இடத்துல சிலப்பதிகாரம் நம்ம தமிழை முன்னிலைப்படுத்தி பேசுகின்ற ஒரு காலகட்டம் அந்த காலகட்டம். அதே நேரத்தில் வந்து ஒரு இடதுசாரி இலக்கியங்களும் இடதுசாரி மக்கள் பிரச்சனைகளும் அதுக்கான பிரச்சார இலக்கியங்களும் இங்கே வளர்ற ஒரு காலகட்டம். ஒரு புலவர் குழந்தை பின்னால் வர இருக்கிற ஒரு திராவிட இயக்கம் அதெல்லாம் வந்து பின்னால் வர்றதற்கு முன்பு இங்கு அதற்கான ஒரு முற்போக்கான கருத்துக்களை ஒரு பேசுகின்ற ஒரு காலகட்டத்திற்குள் ஒரு சோழ அரசனை பற்றியான அவனுக்கான அந்த அந்த பார்ப்பன நீதியை பற்றியான விஷயங்களையும் கல்கி வந்து ஒரு வேற ஒரு 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 புதிய ஒரு கோணத்தில் அவர் பதிவு செய்கிறார். இதுக்கான கவுண்டர் தான் அது. ஒரு தமிழகத்தில் ஏற்பட்ட ஒரு புதிய அரசியல் எழுச்சிக்கு ஒரு கவுண்டராக இதை எழுதியிருக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இல்லை, அவர் நேரடியாக அப்படி அவர் பேச முடியாது, ஆனால் புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இரண்டாம் உலக போர் குறித்தும் அவர் தன்னுடைய ஒரு நாவலில் பதிவு செய்கிறாரு. அந்த நாவல் பெருசாகவே மக்கள்கிட்ட ஈர்ப்பு பெறவில்லை. அப்போ இது கவுண்டர்னு சொல்கிறத விட ஏதோ ஒரு ஒரு வரலாற்று புதினத்தை அவர் கல்கி எடுத்து பேச வேண்டிய ஒரு தேவை என்ன? வரலாற்றை நேரடியாக பேசுகின்ற ஆய்வாளர்கள் வேறு, புனைவின் மூலமாக பேசுகின்ற எழுத்தாளர்கள் வேறு. கல்கியோட புனைவு எது போல இருக்குதுன்னா, அதே மனு சட்டத்தின் படி தான், எந்த வகையிலும் வந்து ஒரு அதிகாரத்தை கேள்வி கேட்காமல் அவர் துணிச்சலாக பேசியிருக்கலாம். கல்கி அன்னைக்கு இருந்த ஒரு அரசியலோடு, ஒரு திராவிட இயக்கம் தொடங்குகின்ற அந்த முன்வைக்கின்ற அந்த சீர்திருத்த அரசோடு கல்கி துணிச்சலாக பேச வேண்டிய இடத்தை ரொம்ப ரொம்ப மறைச்சு திட்டமிட்டே வந்து ஒரு கொண்டு போகிற மாதிரி தான் புரிஞ்சிக்க வேண்டிய. ஆதித்த கரிகாலனுடைய கொலை, அதுக்கு ராஜராஜன் பழி வாங்கின அந்த நடவடிக்கை, அது என்ன நடந்துச்சு? ஏறக்குறைய வந்து ஆதித்த கரிகாலன் கொலை தான் இன்னைக்கான ஒரு விவாத பொருளாக இருக்குது. இதை ஒரு சஸ்பென்ஸாக மாற்றுற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா. இன்னைக்கு எப்படி ஒரு ஜெயலலிதா கொலைக்கு வந்து ஒரு சஸ்பென்ஸாக மாற்றி மூன்று ஆண்டுகள் வந்து வழக்கு வைக்கணும், அதுக்கு அவங்க ஆட்சி காலத்திலேயே கண்டுபிடிக்க முடியாத வழக்கை அடுத்து திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் வந்து ஜெயலலிதா வழக்க கொலையை நாங்கள் கண்டுபிடிக்கிறோம்னு, அந்த மாதிரி மருத்துவமனையில் இருந்த விஷயம் அது கொலையாக சொல்லப்பட்டு அது கொலையான ஒரு ஆராய்ச்சி செய்கிறதுக்கான ஒரு விஷயமா மாறி, இதெல்லாம் நம்ம தெரிஞ்ச விஷயம் தான். சமகாலகட்டத்திலேயே இவ்வளோ சிசிடிவி கேமரா இருக்கின்றோம், இவ்வளோ மருத்துவ உபகரணங்கள் இருக்கின்றோம், இவ்வளோ டாக்டர்கள் இருக்காங்க, இவ்வளவும் இருந்து ஏன் இது இப்படி ஒரு 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 மறைபொருளாக பேச வேண்டிய பேசு பொருள் என்ன அப்படின்றத விட்டுட்டு போகுது இல்லைங்களா. அந்த மாதிரி ஆதித்த கரிகாலனுடைய கொலை வந்து இன்னைக்கு ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. ஆனால் அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் அந்த கொலை நிகழ்ந்ததற்கான அடிப்படை தன்மைகளாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அது ஒரு 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 கூட்டணியாக சேர்ந்து ஒரு பார்ப்பனர்கள் சேர்ந்து ஒரு திட்டமிட்ட ஒரு கொலை. குறிப்பாக பாண்டியர்களுடைய தோல்விக்கு வந்து ஆதித்த கரிகாலன் ஏதோ ஒரு வகையில் துணையாக இருக்கிறான். அந்த சோழர் வம்சத்தில் கிளையில் வர்றதா ரவிதாசன். இந்த ரவிதாசனோட அவரோடு சேர்ந்த பார்ப்பனர்களும் குறிப்பாக தில்லைவாழ் அந்தணர்களும் கேரளாவில் இருந்த பார்ப்பனர்களும் சேர்ந்து திட்டமிட்டு
ஆதித்த கரிகாலன் ஆட்சி பொறுப்பை ஏற்றக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. அந்த ஆட்சி பொறுப்பை ஏற்றக்கூடாதுன்ற அந்த முடிவுக்கு வரும்பொழுது அது திட்டமிட்டு செய்யப்படுகின்ற ஒரு கொலையாகத்தான் வந்து ஆதித்த கரிகாலன் கொலை இருக்குது. இதை கல்கியும் எடுத்து சொல்ல முடியல, ஏன்னா பார்ப்பனர்லாம் திட்டமிட்டு கொலை செய்தாங்கன்னு சொல்ல முடியல. சரி, ராஜராஜ சோழன் வந்து பின்னால் ஆட்சி பொறுப்பை ஏற்று முதல்ல அவன் செய்கிற வேலையை இதுதான், அந்த கொலையை கண்டுபிடிக்கிறான். கொலையை கண்டுபிடிச்சாலும் அவனால் வந்து நேரடியாக அந்த பார்ப்பனர்களுக்கு அவன் கொடுக்கப்படுகின்ற தண்டனை வந்து ஒரு சரியான தண்டனையாக கொடுக்க முடியல. ஏன்னா சோழனை பற்றி நம்ம சொல்லும்போது பசுக்காகவே தம் பையனை தேர்காலில் இட்டு மனு நீதிப்படி ஆட்சி செஞ்சான் சோழ வம்சத்தை நம்ம பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கிற இடத்துல, இந்த இடத்துல இப்படி நம்ம பார்க்கும்பொழுது ஏன் வந்து இந்த ஒரு அரசனால் இப்படி ஒரு பசுவுக்கு கன்றுக்கே ஒன்று கொலை பண்ணுற இடத்துல ஏன் வந்து கொன்னவன்களை ஏன் நம்ம தலையை வெட்ட முடியல, ஏன் வெட்ட முடியல அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? அப்போ இந்த இடத்துல மனு எங்கே பிறழுது? மனு 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 சட்டப்படி கூட பண்ணல இல்லைங்களா? அப்போ அந்த பார்ப்பனர்களை கொலை செய்யக்கூடாதுன்ற மனு விதி இருக்குது இல்லைங்களா? அதுக்காக ஒரு தலைமையை மழித்து அவர்களை இது பண்ணாங்கன்ற ஒரு விஷயம், இதெல்லாம் நம்ம இங்கே உள்ளூரில் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் குறிப்பாக அந்த கொலைக்கு வந்து ஒரு காரணமாக இருந்த சேர நாட்டில் இருந்த காந்தலூர் சாலை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அந்த காந்தலூர் சாலையை அவன் கைப்பற்றுகிறான். ராஜராஜ சோழனுடைய தொடர்ச்சியான மெய்கீர்த்திகளில் அவன் தன்னுடைய புகழை பற்றி பேசும்பொழுது, தன்னுடைய போர் வெற்றிகளை பற்றி பேசும்பொழுது காந்தலூர் சாலை போர் வெற்றி அவன் பேசுகிறான், தொடர்ச்சியாக பேசிட்டுருக்கான். அப்படி பேசும்போது தான் அவங்களுக்கு வந்து காந்தலூர் சாலை களமறுத்த அருளி அப்படின்ற ஒரு சொல்ல பயன்படுத்துகிறான். அந்த காந்தலூர் சாலை களமறுத்த அருளின்ற சொல்லோடு தான் அவனுடைய எல்லா கல்வெட்டுகளும் நமக்கு கிடைக்குது. தஞ்சை பெரிய கோயில் கல்வெட்டு ஆகட்டும், தமிழகத்தில் இருந்த ராஜராஜ சோழன் கல்வெட்டில் காந்தலூர் சாலை களமறுத்து அப்படின்னு தான் வரும். ஆனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும் அது ஏதோ ஒரு வகையில், அது குறிப்பாக நம்ம இந்த எப்படி புரிஞ்சிக்கலான்னா, ஒரு நடுகள்னு நம்ம சொல்லுவோம், நடுகள் வழிபாடு, ஒரு சாதாரண ஒரு பகுதியில் ஒரு வட்டாரத்தில் ஒரு பகுதியில் இறந்த ஒரு வீரனுக்கு வைக்கிற ஒரு நடுகள், அப்படி வைக்கின்ற ஒரு நடுகளில் பின்னால் ராஜராஜ சோழன் மெய்கீர்த்தி வருது. அந்த மெய்கீர்த்தியில் தான் வந்து நம்ம கிடைக்குது காந்தலூர் சாலை களமறுத்து அங்கிருந்த மலையாளர் தலையறுத்து. ஓகே, அந்த காந்தலூர் சாலையில் இருந்த அந்த மலையாளர்கள் அந்த பார்ப்பனர்கள். ஓகே, காந்தலூர் சாலைன்றது என்ன? அது காந்தலூர் சாலை என்பது வந்து ஒரு வேத பாடசாலையை சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு கல்வி நிறுவனம். இப்போ கேரளாவில் இருந்தது இருக்கு, கேரளாவில் இப்போ இல்லை, அன்னைக்கு இருந்த ஒரு வேத பாடசாலையை சொல்லிக் கொடுக்கிற நம்பூதிரி பார்ப்பனர்கள் தங்கி படிக்கின்ற கல்வி நிறுவனம். அந்த இடத்துல வந்து போர் பயிற்சியும் ஆயுத பயிற்சியும் கத பயிற்சியும் எல்லாம் சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பயிற்சிகளோடு சேர்ந்து, வேத பாடசாலையோடு இந்த பயிற்சிகளோடு சேர்ந்த பார்ப்பனர்கள் சேர அரசர்கள் போருக்கு போகும்பொழுது இவர்கள் துணையாக உள்ளே வந்துடுவாங்க. நீங்கள் ஜட்ஜ் பண்ணவே முடியாது, இவங்களோட படையை நீங்கள் கணக்கு பண்ண முடியாது. ஆனால் இந்த வேத பாடசாலையில் இருக்கிற ஒரு ஆள் உள்ளே வந்துடுவாங்க. நண்பர் கூட கேட்டார், எப்படி இன்றைக்கி இருக்கிற ஆர்எஸ்எஸ் மாதிரியா அப்படின்னு. ஒரு அரசன் ஒரு தன்னுடைய ஆட்சிக்கு எந்த வகையிலும் பிரச்சனை வரும்போது இவர்களையும் இணைச்சிக்கிறான் அப்படின்றத அந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ஒரு தொண்டர் படை மாதிரி இவர்கள் இருந்திருக்கிறாங்க. இவர்கள் தான் வந்து இந்த காந்தலூர் சாலையில் இருந்த இவர்கள் தான் வந்து இந்த ஆதித்த கரிகாலனுடைய கொலைக்கு முக்கியமான காரணன்றதை ராஜராஜன் கண்டுபிடிக்கிறான். முதல்ல அவன் காந்தலூர் சாலையை விடக்கூடாது, ஒருத்தனையும் விடக்கூடாது. அங்கிருந்த மலையாளர்கள் தலை காந்தலூர் சாலை களமறுத்து அங்கிருந்தன்ற சொல் வந்து ரொம்ப முக்கியமான சொல். காந்தலூர் சாலை களமறுத்து மலையாளர் தலையறுத்துனா கூட அந்த கல்வெட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம். காந்தலூர் சாலை களமறுத்து அங்கிருந்த மலையாளர் தலையறுத்து தான் நம்ம கல்வெட்டு கிடைக்குது. செங்கம் பகுதியில் கிடைக்கிற அந்த கல்வெட்டு முக்கியமான குறிப்பு, தமிழகத்தில் வேற எங்குமே இல்லாத அந்த குறிப்பு கிடைக்குது. ஓகே, இதை நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? நான் கண்டுபிடிச்சோம், நானும் என் நண்பர் செந்தில் காந்தின்ற மூணு பேர் சேர்ந்து தான் அந்த 2010 முந்தைய அந்த கல்வெட்டை நம்ம கண்டுபிடிச்சோம். அது இதுக்கு முன்பே நாகசாமி போன்றவர்கள்லாம் அந்த கல்வெட்டை வந்து பார்த்துருக்காங்கன்றது தெரியுது. முன்பகுதியை பார்த்துருக்காங்க, அவங்க பின்பகுதியை பார்க்கலன்ற ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. அது நமக்கு உண்மையாக பொய்யானு தெரியல. ஒரு கால நாகசாமி பார்த்துட்டு இந்த விஷயத்தை நம்ம ஏன் வெளிப்படுத்தணும்னு விட்டாரான்னு கூட தெரியல. ஏன்னா அவருடைய இன்றைய அரசியல் நிலையை புரிஞ்சிக்கும் போது அன்றைக்கி அந்த அரசியலில் இருந்திருப்பாரான்னு கூட தெரியல. ஆனால் இருந்தாலும் இதெல்லாம் யூகிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அப்படி அவர் சொல்லியிருந்தாலும் 1972 இந்த விஷயம் பெருசாக வந்திருக்கும். நாங்கள் இன்றைக்கி அதே இதை பார்த்து இந்த விஷயத்தை வெளில கொண்டு வரும்போது தெரியுது காந்தலூர் சாலையில் என்ன நடந்துச்சு. அங்கே அந்த ஒரு வேத பாடசாலையில் இருந்த வேதம் படித்த அந்த பாட்டனர் ராஜராஜன் தலையறுத்திருக்கிறான். உள்ளூரில் செய்ய முடியாத இந்த விஷயத்தை வெளியூரில் இருக்கிற இல்லை, அதான் கேள்வியே தான். இப்போ மனு தர்மத்தைப்படி ஆட்சி செய்கிறவர் ராஜராஜ சோழன், தன்னுடைய அண்ணனை கொண்டவர்களுக்கு மனு தர்மப்படி முடியை மட்டும் மலித்துட்டு அவங்கள நாடு கடத்திட்டாரு. ஆனால் இன்னொரு நாட்டில் குறிப்பாக இந்த காந்தலூர் சாலையில் போய் பார்ப்பனர்களை கொண்டாரு, இது நம்ம அப்படின்றது மாறுபட்ட இதுவாக இருக்கு. இருக்குது ஒரு சின்ன ஒரு யூகமாக இந்த விஷயத்தை நம்ம புரிச்சிக்கலாம். இதுக்கு இந்த கொலைக்குள்ள ரவிதாசன் தொடர்பு இருக்குல்ல, ஏதோ ஒரு தன்னுடைய பரம்பரை சேர்ந்த ஒரு தொடர்பு இருக்குல்ல, சரி இருக்கட்டும் அப்படின்ற ஏதோ ஒரு 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 சின்ன காம்ப்ரமைஸாக கூட இதை நம்ம புரிஞ்சுக்கலாமே. அப்படி இந்த இடத்துல விட்டுட்டு, சரி இதுக்கு மூல காரணமாக அவன் இருக்கா இல்லையா, அவனை விடக்கூடாது. ஏன் உள்ளூரில் வந்து என் சகோதரனை கொள்ற அளவுக்கான திட்டமிட்டு நீ கொடுக்குற ஆளாக இருக்கல, அவனை விடக்கூடாதுன்ற அந்த விஷயத்தை வந்து அவன் அந்த இடத்துல சரியாக பண்ணியிருக்கான். அரசனுக்கு தெரியும் மனு தர்மம்னா என்ன, பார்ப்பனம் என்ன, சட்டத்திட்டம் என்ன, அதிகாரம் என்ன, எல்லாமே தெரியும். இவர்கள் என்ன கடவுள் வழிபாட்டுக்குள்ளே இருந்தாலும் தன்னை மீறி கடவுளும் வெளில போக முடியாது, பார்ப்பனரும் வெளில போக முடியாதுன்றது தெரியும். ஆனால் பார்ப்பனருடைய சூழ்ச்சியும் அவர் புரிஞ்சுக்கிறான், புரிஞ்சுக்கிட்டு தான் அவன் சில விஷயங்களை பண்ணியிருக்கான்றதை நம்ம இந்த இடத்துல
விளங்கிக்கலாம். ஓகே, ராஜராஜ சோழனுடைய ஆட்சி பொற்காலமா, மக்கள் வாழ்நிலை வந்து எப்படி இருந்தது, அவர்கள் மீது வரிகள் எப்படி இருந்தது, அவங்களுடைய மக்களுடைய வருமானம் இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு இருந்துச்சு? ஏறக்குறைய ஒரு ஒரு ஆட்சி அப்படின்னும் போது நம்ம அந்த விஷயத்தில் நம்ம பேச வேண்டிய விஷயம் பொருளாதார கட்டமைப்பு. அது ஏன்னா ஒரு பொருளாதாரம் தான் ஒரு சமூகத்தில் ஒரு அந்த மக்களுடைய வாழ்க்கை தேவை நிறைவு செய்வது. ஒரு கூலியாக இருக்கலாம், அவர்களுக்கான வேலை நேரமாக இருக்கலாம், இப்படியான விஷயம் இருக்கும்போது குறிப்பாக அந்த சோழர் காலகட்டம், அது குறிப்பாக ராஜராஜ சோழனுடைய காலகட்டம், அவன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேரரசனாக நம்ம வரலாற்றில் படிக்கிறோம். அப்படி ஒரு அரசனாகவும் வாழ்ந்திருக்கிறான். அவனுடைய காலகட்டத்தினுடைய போர்கள், அதிகப்படியான போர்களை செய்த ஒரு அரசனாகவும் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் இருக்கிறாங்க. சோழ பேரரசு தோன்றிய பிறகு அதை வலிமையான ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு கட்டமைப்புன்னு சொல்லலாம். இந்த கட்டமைப்பை ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் சரியாக வச்சுருந்தாங்க. அதுக்கடுத்து அதை உடையுது. பின்னால் மூன்றாம் ராஜராஜ சோழன் தான் மொத்த சோழ பேரரசையும் இழக்கிறான். பேர் வச்சதுனாலே வரல. அந்த கட்டமைப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த கட்டமைப்புன்றது ஒரு வைதிக சட்டத்திட்டத்தினுடைய ஒரு கட்டமைப்பு. பொருளாதார கட்டமைப்பும் சாதிய பொருளாதார கட்டமைப்பு, சாதியும் வர்க்கமும் இணைந்த ஒரு கட்டமைப்பு. சோழர் காலகட்டத்தினுடைய பொருளாதார கட்டமைப்பு மனுவின்படி, தொழில் பிரிவின்படி, யாராருக்கு என்ன கூலி, என்னென்ன ஊதியம், அவர்கள் எங்கு வாழ வேண்டும், என்ன சாப்பிடணும், என்ன உடுத்தணும், என்ன வரி கட்டணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்குறான். கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன் உதாரணத்தோட. குறிப்பாக என்னென்னா ஒரு ஒரு பகுதிக்கு நிறைய பார்ப்பனர்களுக்கு பிரம்மதேயங்களை கொடுக்குறான், அப்புறம் நிலங்களை தானமாக கொடுக்குறான். அந்த நிலங்களை தானமாக கொடுத்து அந்த பகுதியில் ஒரு கோயிலை உருவாக்கி அந்த அந்த நிலங்களை உழைப்பதற்காக சாதிய தொகுப்புகளை அவன் அனுப்பி வைக்கிறான். ஒரு ஒரு காட்டுப்பகுதியாக இருக்கலாம், அந்த பகுதியை பிரம்மதேயமாக மாற்றுறது. உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் போது ஒரு ஒரு பகுதி, ஒரு நேசப்பாக்கம், கோடமாக இப்படி சொல்கிறாங்க, ஒரு ஒரு பகுதிகளையும் தனி பிரம்மதேயமாக குறிப்பிட்ட பார்ப்பனர்களுக்கு பிரம்மதேயமாக கொடுத்துட்றேன் சொல்லிட்டு அவன் கல்வெட்டு வச்சுருவான், உள்ளே கோயில் வச்சுருவான். அந்த பகுதியில் இருக்கிற அந்த கோயில் அந்த கல்வெட்டுகளையும் வெட்டி வச்சுருவான். வெட்டி அவன் உழைக்கிறதுக்கு சில ஜாதியமாக கொடுத்துருவான். ஆமாம், எல்லாத்தையும் கொடுத்துருவான். அவர்கள் அந்த பார்ப்பன நிலங்கள்லாம் அவங்க உழைப்பாங்க. அந்த நிலங்கள் கோயிலுக்கான வரிகளாக, அதுலேருந்து வர விளைச்சல் வரிகளாக மாறும். அதுலேருந்து வர வரிகள் மக்களுக்கான வரிகளாக மாறும். இதில் தொழில் பிரிவின்படி அவரவர்கள் அவர்களோட தொழிலை செய்வாங்க. கால்நடை மேய்ப்பவர்கள் அந்த கால்நடை கோயிலுக்கான கால்நடை வைப்பான். அந்த கோயிலுக்கு விளக்கேற்றுற வேலைகளுக்கான வேலைகளை, நெய்யை கொடுக்குற ஒரு வேலைகளாக இருக்கும். அதே போல் வந்து கோயில் நிலங்களில் வேலை செய்கிறவங்க ஒருத்தவனாக இருப்பான். இப்படி அவர்களுக்கான வேலை, அவர்கள் எங்கெங்கே வாழணும் அப்படின்னு கொடுத்துருவாங்க. இப்படி பிரம்மதேயங்கள் கொடுக்கின்ற இடம் வந்து வளமான ஆற்றுப்படுகை. அதனால்தான் உங்களுக்கு காவேரி ஆற்றுப்படுகை ஃபுல்லாகவே வந்து ஏகப்பட்ட பிரம்மதேயங்கள் இருக்கும். சோழ காலகட்டத்தில் ஒரு 150 மேற்பட்ட பிரம்மதேயங்களும், ஏறக்குறைய ஒரு 180 மேற்பட்ட சதுர்வேதி மங்களங்களும் இருக்குது. சதுர்வேதி மங்களம்னா என்னென்னா பார்ப்பன குடியிருப்புகளையும் உருவாக்கி கொடுக்கின்றான். சோழர்களுடைய வேதக்கல்வி, அவங்க வேதத்துக்கு செஞ்ச விஷயங்கள், அதுபோல் பல்லவர்கள் வேதக்கல்விக்கும் பிரம்மதேயங்கள் சதுர்வேதி மங்களம் கொடுத்தது. விஜயநகர் காலகட்டத்தில் இருந்த வேத படிப்பு எல்லாத்தையும் வந்து என்னுடைய நூல் வந்து இந்த தமிழகத்தில் வேதக்கல்வி வரலாறு இந்த நூலில் வந்து நான் முழுமையாக பதிவு செஞ்சுருக்கேன். இதை படிச்சிங்கன்னா பல செய்திகள் நம்ம புரிஞ்சுக்கலாம். அலைகள் வெளியிட்டகம் இதை வெளியிட்டிருக்காங்க. பிரம்மதேயன்றது நிலம், அந்த பகுதி நிலம், அந்த ஊர் குடியிருப்பை சேர்ந்தால் ஒரு பகுதி. ஓகே, அதுக்குள்ளே இருக்கிறது சதுர்வேதி மங்களங்கள் என்பது பார்ப்பன குடியிருப்பு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அவர்கள் அகரம்னு சொல்லுவாங்க, அகரம். அதுலேயும் அகரம் தான் ஆதாம், முதன்மை தான் அகரங்கள். அந்த அகரம் தான் இன்று அகரகாரங்களாக மாறுகின்றன. அப்படி அப்படியான ஒரு வேலைகளும் நடக்கிறது. அப்போ இதுக்குள்ளே வேலை செய்கிறவர்களுக்கான கூலி, நெல் அளந்து கொடுக்கறது, மற்றவங்களுக்கான வாழிடம், இதெல்லாம் வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம்தான். இவன் செய்கின்ற போரும், இவன் கட்டிய கோயிலும் இருக்கு இல்லைங்களா, இதற்கு உழைத்த அந்த மக்களுடைய அந்த உழைப்பு இருக்கு இல்லைங்களா, இது கடுமையான ஒரு சுரண்டல் மூலமாக தான் நடந்த ஒரு விஷயமா இருக்கலாம். அவர்களுக்கான ஆரோக்கியமான உணவு, கோயில் கட்டுறவன் ஒரு மாட்டுக்கறி கூட சாப்பிட்டு கட்டியிருப்பானு தெரியாது தஞ்சை பெரிய கோயில் கட்டுறவன். ஏன்னா அவனுக்கான ஆரோக்கியமான அந்த ப்ரோட்டீன் உணவு கிடைச்சிருமான்னு கூட தெரியாது. அவன் கம்பும் கூழியும் குடிச்சிட்டு கட்டினான்றது கூட நமக்கான ஒரு ஆய்வில் நமக்கு கிடைக்கல. ஆனால் இவைகளெல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டிய தேவை இருக்குது. எப்படி இன்றைக்கி வந்து உணவை வந்து நமக்கு மனு கட்டுப்படுத்துகிறதோ, கோயில் கட்டுவதற்கான சில விதிகளையும் வச்சுருப்பான். அப்போ அவ்வளோ பெரிய கற்களை தூக்கி, யானையை வச்சு, இதை வச்சு எல்லாம் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பெருமையாக பேசினாலும், அங்கே உழைத்த ஜனங்களுடைய வாழ்க்கை, அந்த அந்த கட்டுமானத்தில் அவர்களுக்கான அவர்களுக்கான உடல் சார்ந்த விஷயம், இவைகள்லாம் எப்படி பார்த்தா அவங்க சொல்லுவாங்க, கோயிலில் எல்லா சிற்பிகள் பேர் சிலையை செதுக்கணவன் பேரை செதுக்கியிருப்பா, கல்லை தூக்கணவன் பேரை செதுக்கியிருப்பியா, மண் வெட்டினவன் பேர் செதுக்கிருப்பியா, அந்த யானையை இழுத்து செதுத்திருப்பீங்களா, இவைகளெல்லாம் எதுவும் கிடையாது. அப்போ இது இது இந்த கட்டமைப்பை வைத்துக்கொண்டு அவங்க எப்படி இயங்குறாங்க, இதுக்கான ஸ்ட்ரக்சர் என்ன. அப்போ இந்த பக்தின்றதன் மூலமாக இயல்பாகவே மனிதர்கள் தங்களுடைய உழைப்பை அவங்களுக்கு கொடுக்கறது, ஒரு அரசு சோறு போட்டுட்டு வேலை செய்கிறது, ஒரு பெரிய ஒரு பகுதியை நிர்வாகம் செய்யும் பொழுது அந்த மக்களுக்கான வேலை திட்டத்தை நீங்கள் புதுசாக உருவாக்கணும். அப்படி உருவாக்கும் பொழுது அணை கட்டுவது, கோயில் கட்டுவது, வாய்க்கால் வெட்டுவது இப்படின்னு, ஏன்னா நவீனம் கிடையாது இல்லைங்களா, நவீனம் கார் இருந்துச்சுன்னா நிறைய கார் எல்லாருக்கும் உற்பத்தி பண்ணி அதை பயன்படுத்தி அது மூலமாக வருமானத்தை பெருக்கலாம். அப்போ இப்படி இல்லாத காலகட்டத்தில் அவங்களுக்கு என்ன ஒரு நவீனமாக செய்ய முடியும், அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் கட்டுமான வேலைகள் தான். பெருசு பெருசு பெருசாக ஸ்ட்ரக்சரை கட்டுறது, பிரம்மாண்டமான விஷயங்களை கட்டுறது, கோட்டைகளை கட்டுறது. ஏன்னா அவ்வளோ பேருக்கு அவன் வேலை கொடுத்தாங்க.
ஒரு குறிப்பிட்ட பகுதினா அவங்களுக்கான வேலை கொடுத்தாலும் சோறு கொடுக்க முடியும், உழைப்பை கொடுக்க முடியும், நிலங்களை இது பண்ண முடியும், விளைச்சல் இல்லாத நேரத்தில் அந்த சமூகத்தை அப்படியே உட்கார வைக்க முடியாது இல்லையா. அப்போ அவர்களுக்கு இந்த மனுவினுடைய அந்த ஃபார்முலான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இது பயன்பட்டுச்சு. அந்த உழைப்புக்கான அந்த உழைப்பாளர்களை இந்த உழைப்புக்குள்ளேயே வச்சிருப்பது, அந்த உழைப்பு சார்ந்த விஷயங்களுக்குள்ளே பயிற்சி கொடுப்பது, இதன் மூலமாக தன்னுடைய அதிகாரத்தை காட்டுறது, பிரம்மாண்டத்தின் மூலமாக தன்னுடைய அதிகாரத்தை காட்டுவது அப்படின்றது. இதுக்குள்ளே வரிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையான வரிகள் இருக்கும். பானை செய்கிறவன் வந்து கொசக்கானோன்ற ஒரு வரியை கட்டுவான். அது மாதிரி தறி இறைன்ற தறி செய்கிறவங்க போர் இறைன்னு போருக்கான வரியை விதிச்சிருக்காங்க. ஒரு அரசன் போருக்கு போனான்னா போருக்கான வரி, அந்த வரி போர் வரி விதிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து இன்னும் சாதி வரிகள் எல்லாமே இருக்குது. ஒரு ஒரு சாதி என்னென்ன சாதி சேர்ந்தவங்களும் அவங்களுக்கு சில சாதி வரிகளும் இருக்கிறது. சில தொழில் பிரிவினர் இந்த தொழில் செய்கிறவங்க இந்த வரி கட்டணும்னா அது ஒரு சாதி வரியாக தான் நம்ம பின்னால் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. இது போன்ற வரி விதிப்புகளும் வந்து சோழர் காலகட்டத்தில் வந்து கடுமையாக இருந்திருக்குன்றதை நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ ஜாதி அப்படின்ற விஷயம் எப்போ வந்து வருது, சோழர் காலத்தில் தான் தொடங்குதா இல்லை எப்போ தொடங்குது? ஏறக்குறைய வந்து ஒரு பல்லவர் காலகட்டத்தினுடைய கல்வெட்டுகளையும் செப்பேடுகளையும் நம்ம படிக்கும்போது என்ன தெரியுதுன்னா, தொழிற்குடிகளை பற்றியான பெயர்கள் பல்லவர் காலகட்டத்தில் இருக்குது. கயிறு திரிப்பவர்கள், இந்த வேலை செய்கிறவங்கன்னு சொல்லிட்டு காரண பெயராக சொல்லி அந்த தொழிற்குடியை அடையாளப்படுத்துகின்ற வேலையை பல்லவர் காலகட்டத்தில் செப்பேடுகளை நம்ம கல்வெட்டுலேயும் பார்க்குறோம். அப்படி இருக்கிற விஷயம் சாதி தொகுப்பாக அதுக்கான ஒரு கலைச்சொல் உருவாக்கம் இருக்கு இல்லைங்களா, அந்த கலைச்சொல்லாக சோழர் காலகட்டத்தில் வந்துடுது. சாதிய கட்டமைப்பு சோழர் காலத்தில் வந்துடுது. ஏன்னா ஒவ்வொரு சோழ அரசனும் தன்னை மனுவின்படி ஆட்சி செய்தோன்னு சொல்லிக்கிறான். ராஜராஜ சோழன் சொல்லும்போது நான்மறை இது மனு தர்மத்தின்படி ஆட்சி செஞ்சவன் சொல்கிறான். அப்புறம் அடுத்த சோழர் சொல்லும்போது அசுவமேத யாகம் செஞ்சவன் சொல்கிறான், மனு நெறிபடி ஆட்சி செஞ்சவன் சொல்கிறான், நான்மறை தெரிந்த அந்தனர்களை நான் ஆதரித்தேன்னு சொல்கிறான். ஒவ்வொரு சோழ அரசர்களும் தன்னை கல்வெட்டுகளை சிறப்பித்து சொல்லும்பொழுது நான் இந்த மனுவின்படி ஆட்சி செய்தேன், இந்த அசுவமேத யாகம் செய்தவன், புரியுதுங்களா. அப்புறம் வந்து இப்படி ஒவ்வொன்றாக அந்த அதுபடி நான் நடந்தவன் அப்படின்னு தனக்கான ஒரு சான்றிதழை வந்து வெட்டி வச்சுக்கிற ஒரு வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அப்போ சோழர் காலகட்டத்தினுடைய சாதிய கட்டமைப்பை அவர்கள் மனுவின்படி அவர்கள் உருவாக்கி கொள்கிறார்கள். மேற்கொண்டு இந்த சோழர் காலகட்டத்தில் உருவான இந்த வேத பாடசாலைகள் இருக்கு இல்லைங்களா, இந்த வேத பாடசாலைகளும் பல பகுதிகளில் பல கோயில்களில் பல்வேறு மானியங்களோடு மாணவர்களுக்கு வேத படிப்பு சொல்லிக் கொடுக்குறாங்க. அந்த வேத படிப்பு படித்தவர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சமூகத்தை கட்டுப்படுத்துகின்ற ஆசான்களாக மாறுகிறார்கள். சமூக விதிகளை சொல்கின்ற அவர்கள் இந்த பிரம்மதேய பகுதிகளுக்கு போகின்ற முக்கியமான ஆளா மாறுவாங்க. ஒரு கோயில் நடைமுறையில் முக்கியமான ஆளா மாறுவாங்க. அப்படி மாறி அந்த அது சார்ந்த விஷயங்களை அவங்க கட்டுப்படுத்துவாங்க. அந்த மக்கள்கிட்ட ஏற்படுற பிரச்சனைகளை, அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை மனு சட்டத்தின் மூலம் தீர்வு சொல்லுவாங்க. யார் யார் கூட கலக்கலாம், எந்த ஜாதி எது கூட கலக்கக்கூடாது, ஜாதி பிரஷ்டம் சம்மந்தப்பட்ட விஷயம், ஜாதி தீட்டு சொல்கிற ஒரு விஷயம், குடிநீர் யார் குடிக்கலாம், எந்த பகுதியில் யார் வாழலாம் அப்படின்லாம் இருக்குது. சோழர் காலகட்டத்தினுடைய கல்வெட்டில், ராஜராஜ சோழன் கல்வெட்டுலேயும் நம்ம பார்க்கலாம், தீண்டாச்சேரின்ற ஒரு சொல்லே இருக்குது. தீண்டாச்சேரி சோழர் காலகட்டத்தில் தீண்டாமையினுடைய உச்சத்தை காட்டுது. புலையர்களை தாழ்வாக சொல்கிற ஒரு விஷயம் சோழர் காலகட்டத்தில் நம்ம பார்க்க முடியுது. அப்போ சோழர் காலகட்டத்தினுடைய சாதிய கட்டமைப்பு இந்த கல்வெட்டுகள் ரொம்ப மிகப்பெரிய ஆதாரங்களாக இருக்குது. அதுபோலவே பிரம்மதேய நிலங்களிலும் எந்த மாதிரியான, இப்போ இதில் என்ன கேள்வினா, நாயக்கர் காலத்தில் தான் வந்து ஜாதி மனு தர்மம் இதெல்லாம் வந்து நிலைநிறுத்தப்பட்டுச்சு, சோழர்கள் காலம்லாம் அப்படி இல்லை அப்படின்னு மறுக்கிறாங்களே. நாயர் காலகட்டத்தில் சாதியம் மறுகட்டமைப்பு செய்யப்படுகிறது. இன்றைக்கி இருக்கிற அரசியல் லாபத்திற்கு வேணாம் சிலர் வந்து சோழர்களை வந்து தங்களுடைய பெருமைக்காக அப்படி சொல்லிக்கலாம். பெருமை எதில் பெருமை பேசணும்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா. தஞ்சை பெரிய கோயிலை வந்து நமக்கான குறியீடாக மாற்றி பேசுகின்ற ஒரு வேலையெல்லாம் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குது. அப்போ இன்றைக்கி நாயக்கர் காலகட்டத்தெலாம் வந்து நாயக்கர் காலகட்டத்தில் வேறு மாதிரியான ஒரு சாதிய தொகுப்பு முறை வருது, கலப்பு வருது. சோழர் காலகட்டத்தில் வலங்கை இடங்கை என்ற சாதிய தொகுப்பு முறையை சோழர் காலகட்டத்தில் உருவாகுது. சாதி இல்லாமல் எப்படி வலங்கை இடங்கிற தொகுப்பு முறை வரும், ராஜராஜ சோழன் ஆமாம் இருக்குது. வலங்கை பிரிவினர் 99, இடங்கை பிரிவினர் 99 அவ்வளோ சாதிகள் தொகுப்பாக எதுக்கு வலங்கை இடங்கைன்னு இந்த பிரிவு என்ன மாதிரியான ஒரு விஷயமா நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, உற்பத்தியும் வாணிபமும் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், அந்த உழுகுடிகள் சம்மந்தப்பட்ட விஷயம், நிலம் சார்ந்த உடைமையாளர் சம்மந்தப்பட்ட சாதி தொகுப்பு, அதில் வேலை செய்கிறவங்களோட தொகுப்பு, அதுலேருந்து வணிகர்கள் தொகுப்பு, இப்படி ரெண்டு மூணு விஷயமா பிரிஞ்சு இவர்கள் வலங்கை இடங்கையாக இருப்பாங்க. இப்போ இதுக்குள்ளே வணிக குழுன்னு ஒன்று இருக்குது. வணிக குழுவும் எந்த வகையிலையும் வந்து சோழ அரசர்கள் வந்து அவர்களை வந்து ஒரு தனியாகவே அவர்கள் தங்களுக்கான கல்வெட்டை வச்சுக்கிறாங்க. ஏறக்குறைய ஒரு பார்ப்பனருக்கு அடுத்த நிலையில் வணிக குழுக்களையும் வச்சுக்கிறாங்க. இந்த வணிக குழுக்கள் அரசர்களுக்கு துணையாக இருக்கின்றன, இந்த வணிக குழுக்கள் கோயில் நிர்வாகத்திற்கு துணையாக இருக்கின்றன. அவர்களை இவர்களும் வந்து இந்த வைதிக சட்டத்திட்டங்களுக்கு அவர்கள் கட்டுப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். கோயிலில் இருக்கிற அந்த அவரோடு சேர்ந்து கோயில் நிகழ்வுகளுக்கு இந்த வணிக குழுக்களும் தனியாக மக்கள்கிட்ட வரி வசூல் பண்ணுது. இந்த நிகழ்வுக்காக நாங்கள் வரி வசூல் பண்ணிக்கிறோம் சொல்லிட்டு கல்வெட்டுகளும் நம்ம பார்க்க முடியுது. சோழர் காலகட்டத்தில் பஞ்சங்களும் இருக்கிறது. சோழர் காலகட்டத்தில் பெண்களை வந்து கோயிலுக்கு பொட்டு கட்டி கொடுக்குற ஒரு விஷயமும் இருக்கிறது. தாசின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, பொட்டு கட்டி விடுற வழக்கமும் இருக்கிறது. அது எப்போ தொடங்குனுச்சு, எந்த நூற்றாண்டில்? சோழர் காலகட்டத்தில் நம்ம அதை பார்க்குறோம்.
சோழர் காலகட்டம் இருக்கு இருக்கு. பெண்களை வந்து கோயிலுக்கு தாசிகளாக விடுகின்றது, பொட்டு கட்டி விடுவது, கோயில் சார்ந்த பணிகளாக விடுவது, தேவர்களுக்கு அடியார்கள், தேவர் அடியார்கள். பின்னால் இதுதான் வந்து ஒரு கொச்சை சொல்லாக மாறுது. விஜயநகர பேரரசு காலகட்டத்தில் இது மாறுது. ஒரு அரசன் ஆட்சி அந்த பகுதியிலேருந்து போகும்பொழுது கோயில் நிர்வாகத்தினுடைய கோயிலுடைய வளங்கள் குன்றும் பொழுது, கோயிலுக்கான தானங்கள் குன்றும் பொழுது, அங்கே இருக்கிற அந்த பகுதியில் இருக்கின்ற அந்த கோயில் சார்ந்த நிர்வாகிகளால் அந்த பெண் எப்படி நடத்தப்பட்டான்ற வரலாறு இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் ஏட்டில் எழுதாத ஒரு சோகம் நிறைந்தது தான். இதோட தொடர்ச்சி தான் நம்ம பின்னால் வரைக்கும் வந்து வெள்ளக்காரம் பீரியட் வரைக்கும் நம்ம இந்த விஷயத்தை பார்க்கலாம். அப்போ ஒரு பக்தி என்பதன் மூலமாக ஒரு சாதிய கட்டமைப்புள்ள ஒரு சமூகம் எப்படி ஒரு ஆண்களை வரிகள் மூலமாக சுரண்டுச்சு, பெண்களை பாலியலாக சுரண்டுச்சுன்றதுக்கான ஒரு ஆதாரங்கள் சோழர் காலத்தில் மிகையாக இருக்குது. ஓகே, அடுத்து வந்து இப்போ சாதி அப்படின்றப்போ அடுத்து மதம் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழுது இந்த இடத்துல. சமீபத்தில் வெற்றிமாறன் திரைப்பட இயக்குனர் அவர் பேசும்போது சொன்னார், திருவள்ளுவருக்கு காவிசாயம் பூசுகிறாங்க, அதே மாதிரி ராஜராஜ சோழனை இந்து அரசனாக வந்து மாற்றுகிற வேலையை வந்து செய்கிறாங்க, நம்முடைய அடையாளங்களை திருடுறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வந்து வச்சுருந்தார். அதுக்கு பதிலளிக்கிற விதமாக ஹெச் ராஜா, ராஜராஜ சோழன் வந்து இந்து இல்லாமல் வேறு என்ன, வெற்றிமாறன் ஒரு தற்குறி அப்படின்னு வந்து பேசியிருக்கிறாரு. இப்போ ராஜராஜ சோழன் காலத்து மதம் என்ன, ராஜராஜ சோழன் இந்துவா? இது இந்த கேள்வியை வந்து நம்ம ஒரு ஆழமாக புரிஞ்சுக்கலாம். ராஜராஜ சோழன் நம்ம இன்றைக்கி சொல்கிறோம் இல்லைங்களா, இந்து அப்படின்ற ஒரு அடையாளம் இது வெள்ளக்காரன் வந்து கொடுத்த ஒரு அடையாளம். அதற்கு முன்பு இந்த சமூகம் எந்த அடையாளத்தில் இருந்தது, இந்து என்ற இந்த அடையாளத்தில் இல்லை. அது வந்து சைவமும் வைணவமாக இருந்துச்சு, சமணம் பௌத்தமாக இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு இவர்களுக்குள்ளேயே நிறைய பூசல் இருக்கும், சைவ வைணவத்துக்குள்ளேயே பூசல் இருக்கும், சமண பௌத்தத்துக்குள்ளேயே பூசல் இருக்கும். இதுக்குள்ளே இவங்க இந்துன்ற அடையாளத்தை இவங்க இந்த இடத்துல கட்டமைக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, சமணம் பௌத்தம் சைவம் வைணவம் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து, இந்தியாவுக்குள்ளே இருக்கிற எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து, எப்படி ஒரு புராண கதைகள் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறாங்க, அது மாதிரி எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து கொண்டு அவைகள் இந்து வெளியில் வந்த கிறிஸ்துவத்தையும் இஸ்லாமையும் வந்து வேறு மதங்களாக மாற்றி, இது இந்து மதம், இந்து மதத்தினுடைய தொகுப்பு. புத்தர்னா அதுக்கு ஒரு புராண கதை சொல்லிடுவோம், அது அவரும் இந்து தான் பண்ணுறோம். சமணத்துக்குள்ளேயும் ஒரு புராண கதை சொல்லி அதுவும் ஒரு இந்துக்குள்ளே கொண்டு வந்தது. எல்லாமே இந்து மயமாக்குதல், எப்படி நமக்கு வந்து இன்றைக்கி இந்தியா சமஸ்கிருத மயமாக்குதல் போல வெள்ளக்கார காலகட்டத்தில் ஒரு தொகுப்பாக மாற்றுகின்ற ஒரு வேலையை சொல்லுவோம். இதை தான் சங்கராச்சாரியர் சொல்லுவார், அவன் மட்டும் நம்ம இன்று என்று இந்து என்று சொல்ல தெய்வத்தின் குரலில் சொல்லுவார், அவன் மட்டும் நம்ம இந்து என்று சொல்லவில்லை என்றால் நாம் பௌத்தனாக சமணமாக சைவமாக வைணவமாக தனித்தனியாக நம்ம பிரிஞ்சு நின்றுப்போம், நல்ல வேலை நம்மை அவன் காப்பாற்றினான் தெய்வத்தின் குரலில். இவரே சங்கராச்சாரியரை இந்த விஷயத்தை பதிவு பண்ணுவார்னு வச்சுக்கோங்களா. அப்போது இதை நம்ம இந்த இடத்துல அப்படி நிறுத்திப்போம். ராஜராஜன் இந்துவா அப்படின்னு சொல்கிறத விட ராஜராஜன் எந்த சமயத்தை சார்ந்தவன், மதம்ன்ற சொல் அந்த இடத்துல நமக்கு பயன்படலை, எந்த சமயத்தை, சைவம், ராஜராஜனுக்கு சைவம் வளர்ந்துச்சு. அதே நேரத்தில் சமணத்திற்கும் ஆதரவு, குந்தவி பிராட்டியார் வந்து சமணத்துக்கும் நிறைய தானங்கள்லாம் கொடுத்துருக்காங்க, அவங்க ஆமாம் எல்லாமே வந்து தானம் கொடுத்துருக்காங்கன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ இந்து அப்படின்ற ஒரு அடையாளம் இல்லாமல் ஒரு ஒரு அந்த அதே கால, ஆனால் இது வந்து புரியலையா, மனதர்மப்படி ஆச்சுன்றீங்க, ஆனால் வந்து சைவ சமயத்தை சார்ந்தவன், சைவத்தை தான் ஃபாலோ பண்ணார் ராஜராஜன்றீங்க. இன்னொரு பக்கம் குந்தவை அவங்க அக்கா வந்து சமணத்திற்கு நிறைய தானங்கள் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது, இதெல்லாம் குழப்பமாக இருக்கு. ஒரு ஒரு பேரரசனாக இருக்கும்பொழுது பல்வேறு மக்களையும் அவர்கள் மூலமாக கிடைக்கின்ற வரி வருவாய் இருக்கு இல்லைங்களா, எல்லோரும் உற்பத்தியில் பயன்படுத்த வேண்டும், எல்லோரையும் வந்து உற்பத்திக்குள்ளே கொண்டு வந்துடணும். அப்போ மனு என்ற சட்டத்தின் மூலமாக ஆட்சி அவர்களுக்கு தேவைப்படுகிறது, பார்ப்பன சட்டம் தான் ஆட்சி செய்கிறது, கோயில் சைவ மரபுக்குள்ளே இருக்கும். அப்போ அதில் அதுக்குள்ளே இருந்து பிரம்மதேயங்களை தானம் பெற்ற பார்ப்பனர்களும் சிவ பிராமணர்களும் சைவ பிராமணர்களும் அந்த ஒரு குடியிருப்புக்குள்ளே ஒன்றா இருக்க முடியாது. நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா சதுர்வேதி மங்கலம், சதுர்வேதி மங்கலத்தில் இருக்கிற பார்ப்பனரும் வேதம் படித்த பார்ப்பனரும் இந்த சிலை வணக்கம் சிலையை தொட்டு வழிபாடு செய்கின்ற அந்த பார்ப்பனரும் ஒன்றா இருக்க முடியாது. இதுதான் விதி. இன்றைக்கெல்லாம் மாறிப்போச்சு, இன்றைக்கெல்லாம் மாறிப்போச்சு. வேள்வி செய்கிற பார்ப்பனரும் சிலை வணக்கத்துக்குள்ளே வந்துடுறாங்க, சிலையை தொட்டு அபிஷேகம் பண்ணுறாங்க, அம்மனையே தூக்கி வச்சுட்டாங்க. அது இன்னைக்கான வரலாறு. அன்னைக்கு இருக்கும்பொழுது சைவத்தை ஆதரித்தான், மனுவையும் ஆதரித்தான். மனுவின் வாழ்க்கை முறை சைவம், மக்களுக்கு சைவ மரபின்படியான ஒரு சமய கட்டமைப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருச்சு அன்னைக்கு. இன்னைக்கு இருக்கிற மாதிரி எனக்கு புரியறதுக்காக நான் கேட்குறேன், இப்போ சைவன்றது மனு தர்மத்திற்கு எதிரானது அப்படின்னு பிறப்பின் அடிப்படையில் வேறுபாடு இல்லை சைவத்தில் அப்படின்னு முன்னிறுத்துறாங்க. ஆனால் ராஜராஜன் காலத்தில் சைவ சமயத்தை சார்ந்தவன் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் நீங்கள் ஆதாரங்களோட மனு தர்மப்படி தான் அவரோட ஆட்சி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. இது ரெண்டும் ஒரு முரண்பாடான கருத்துக்களாக இருக்கு. இல்லை, பார்ப்பனர்கள் வந்து இங்கே இருக்கிற சைவ மரபு இருக்கு இல்லைங்களா, தென்னகத்துக்கு ஒரு சைவ மரபு, சைவ இலக்கியம், சைவ வழிபாட்டு மரபு, அப்படி இதுக்குன்னு ஒரு ஆகம மரபை உருவாக்குறாங்க. திருமூலர் இதுதான் சொல்லுவார், வேத மரபையும் ஆகம மரபையும் இணைக்கின்ற ஒரு வேலையே நடக்கும் நம்ம தமிழகத்தில். வேத மரபு வேலை வெளியில் இருக்காங்க இல்லைங்களா, அவர்கள் வந்து வைணவத்துக்குள்ளேயும் இணைவாங்க, சைவத்துக்குள்ளேயும் இணைவாங்க. அப்போ சிலை வணக்கத்தை தொட்டு வழிபாட்டு செய்கின்ற ஒரு ஒரு பிரிவினராக மாறிக்கிறாங்க.
மக்களை சுரண்டுவதற்கு எந்த வேஷம் போட்டால் என்ன, அந்த பிரிவினராக மாறிக்கிறாங்க. அதிகாரம் தனக்கு வேணும். அதில் ஒரு ஒரு அடுத்த கட்டத்தில் இருக்கும்போது அந்த அதிகாரத்துக்கான சில வேலைகளை மாறிக்கிறது. வேதம் படிச்சுட்டு வேள்வி செய்கிறவன் ஒருத்தர் இருப்பான், அவன் அரசர்கள் புரோகித குடும்பங்களுக்கு முக்கியமான வேலையை செய்வான், அதிகார மட்டத்துக்குள்ள இருக்கிற வேலையை செய்வான், கோயில் சார்ந்த வேள்விக்குள்ள அவன் இருப்பான். சிலையை தொட்டு வழிபாடு செய்வதற்கு குறிப்பிட்ட பார்ப்பனர்கள் தன்னை சைவமாக மாற்றிக்கொள்வது, சைவ வழிபாட்டாக மாற்றிக்கொள்வது. அப்போ இங்கே இருக்கிற வேஷத்துக்கு ஏற்ற மாதிரி, வடநாட்டில் இருக்கிற சைவம் வேறு, தென்னகத்தில் இருக்கிற சைவம் சைவ விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டு கோயிலுக்கான சிலை வணக்கத்துக்குள்ளே அவங்க போயிடுறாங்க. திருமாலாக இருந்தால் திருமால் வணக்கத்துக்குள்ளே அவங்க அந்த மாதிரி போய் நின்றுக்கிறாங்க. இது இவைகள் எல்லாம் இவர்கள் ஒரு மூன்று கூட்டணியாக சைவம் வைணவம் பார்ப்பனியம் இது மூன்றும் கட்டம் எந்த ஒரு இதாக இருக்குது. அப்போ தான் சொல்லுவாங்க சிவனே வேதத்தை அறிந்தவர்னு சொல்லுவாங்க. சிவனுக்கு வேதத்தில் சிவனே இல்லை, ருத்ரனை வந்து கடைசியில் மாற்றிப்பாங்கன்னு வச்சுக்காங்க, சிவனே வேதத்தில், ஆனால் வேதத்தை அறிந்தவன் சிவன் அப்படின்னு சொல்லி அதை இணைப்பு திருமூலர் தான் அதான் சொல்ல. இந்த இணைப்பை நம்ம புரிஞ்சுக்கலாம், ஆகமத்தையும் சைவத்தையும் வேதத்தையும் இணைக்கின்ற ஒரு வேலை நடந்துருது. ஏழாம் பல்லவர் காலகட்டத்தில் இந்த இணைக்கின்ற வெற்றிகரமாக அப்படி இணைந்ததன் மூலமாகத்தான் தமிழகத்தில் பார்ப்பனியம் மிக ஆழமாக கால் ஊன்றியது. வேத மரபினர்கள், வேதத்தை சார்ந்தவர்கள் அரசரை வேள்வியின் மூலமாக இணைச்சிக்கிட்டு சைவத்தையும் இணை, இதை சமணத்தோடு நீங்கள் செய்ய முடியாது, சமணத்தோடு இணைக்க முடியாது. ஏன்னா வேள்வியில் அசுவமேதம் செய்கிறான், மற்ற விஷயம் செய்கிறான், பௌத்தம் உயிர் கொள்ளாமையை பற்றி பேசுது, சமணமும் உயிர் கொள்ளாமையை பற்றி பேசுது, நிலையாமையை பற்றி பேசுது, இது இணைக்க முடியாது. சைவத்துக்குள்ளே இணைச்சிட்றான். அப்போ இணைக்கும்போது தான் இதற்கான சார்ந்த வட்டாரம் சார்ந்த கடவுள்களை எல்லாம் சிவனாக மாற்றுவது. சுடுகாட்டில் ஆடுற சாமிப்பா, அப்போ சிவன் அவரும் சிவன் தான்ப்பா, அவரும் நடராஜர் தான். இப்படி வட்டார கடவுள்களை எல்லாம் மாற்றுகின்ற ஒரு வேலை நடக்குது. ராஜராஜ சோழன் காலகட்டத்திலையும் சைவத்திற்குள் பல்வேறு வகையான பிரிவுகள் இருக்குது. பிரிவுகள் இருந்தாலும் அவை ஒற்றை சைவமாக இங்கே மாற்றப்படுகிறது. சோழர் காலகட்டத்தில் லிங்க வழிபாடு முக்கியத்துவம் கொடுக்கப்படுறது எல்லாம் நம்ம கோயிலில் பார்த்துருப்போம். இப்படி இருக்கும்போது ராஜராஜன் ஒரு சைவ மரபுபடியான ஒரு அரசனாக இருக்கின்றான். சைவம்ன்றது மனு தர்மத்தை அக்செப்ட் பண்ண, மனு தர்மத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சைவம் தான். சங்க இலக்கியத்தில் நம்ம பார்க்குற சைவம் மனு தர்மத்தை ஏற்றுக்கிற சைவம் கிடையாது. பின்னால் அவன் 19ஆம் நூற்றாண்டில் இருக்கிற சைவ சித்தாந்த மகா சமாஜம்லாம் அந்த அவங்களாம் பார்ப்போம். அவங்க வேத மரபை எதிர்ப்பாங்க. எங்களுக்கு இன்றைக்கும் சுத்த சைவம் வேதத்தை ஏற்காத சைவ பிரிவினர் இன்றைக்கி நம்ம இருக்காங்களா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல. வேதத்தை ஏற்றுக்கொண்டு வேதத்தை இணைத்து கொண்ட ஒரு சைவ மரபு ராஜராஜன் மனுவின்படி ஆட்சி செய்ததுன்னா அதுதான் இந்தியா முழுக்குவதற்குமான ஒரு ஃபார்முலா. மனு சட்டம் தான் இந்தியா, அர்த்த சாஸ்திரம் மனு தர்மம் தான் இந்தியா முழுவதற்குமான ஒரு ஃபார்முலா. விஜயநகர் காலகட்டத்தில் என்ன நடக்குதுன்னா, அவங்க தான் உங்களுக்கு சொன்ன ஏற்கனவே ஸ்மிருதி புக்த பலம்ன்ற ஒரு சாஸ்திர நூல் வருது. இது குறித்து நம்ம தனியாக கூட பேசலாம். இந்த சாஸ்திர நூல் ஒரு கன்னட பகுதி மற்ற பகுதிகளில் என்ன மாதிரி ஒரு 17ஆம் நூற்றாண்டில் மனுவை அடிப்படையாக கொண்டு நம்ம ஒரு அவங்க எழுதியிருக்கிறாங்க. இந்த நூல் படி அவர்கள் வந்து பார்ப்பனர்களுக்கான சில விதிகளையும், ஏன்னா அவங்க விதிகளை ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மறுகட்டமைப்பு செய்கிறாங்க இல்லைங்களா. விஜயநகர பேரரசு காலகட்டத்திலும் இது மறுகட்டமைப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அதன்படி இங்கு நடக்கின்ற கோயில்களையும் வேற மாதிரி ஒரு வேலை நடந்திருக்குது. வெற்றிமாறன் இந்த இடத்துல பேசுகிற விஷயம் என்னன்னா, அவரை வந்து இப்போ இன்றைக்கி இருக்கிற இந்து அடையாளத்துக்குள்ள நம்ம கொண்டு வரோம். ராஜராஜன் வந்து ஒரு திராவிட இயக்க மூமெண்ட்டுக்காரர் கிடையாது, ஒரு கடவுள் மறுப்பாளர் கிடையாது, மக்கள் நலன் விரும்பி கிடையாது. அவரும் சமயம் சார்ந்தவர் தான், மனு தர்மம் சார்ந்தவர் தான். ஆனால் அது வேறு. இன்றைக்கி நம்ம எச்ராஜா சொல்கிற இந்து வேறு. எச்ராஜா சொல்கிற இந்துவும் வெற்றிமாறன் அதை தான் இங்கே இடத்துல குறிப்பிடுறாரு. அந்த சோழ அரசனை இன்றைக்கி இருக்கிற ஒரு இந்துவாக அப்படி நம்ம பார்க்கறது, அப்படி மாற்றுவதன் மூலமாக நாம் வந்து வேற ஒரு வேலை இன்றைக்கி நடக்குதோ, எனக்கு என்னமோ ஒரு பயமாக இருக்குது. அடுத்து ஒரு ராஜராஜ பயம்னு சொல்கிறத விட அந்த ஒரு இந்து அடையாளமாக மாற்றி மிகப்பெரிய சிலையை வச்சுருவாங்களோன்னு பயமாக இருக்குது. அதை நோக்கி நகருது. ராஜராஜனோட சமாதியை தேடுகின்ற ஒரு வேலையெல்லாம் இன்றைக்கி நடக்க ஆரம்பிச்சிருச்சு. சோழ அரசன் எங்கே செத்துருப்பான், அவன் இன்றைக்கி அந்த உடலை கூட பாதுகாத்து வைக்க முடியாது. அப்படி இறந்துட்டு அவன் பிள்ளையே அதை பற்றி யோசிக்கல. ஆனால் இன்றைக்கி இருக்கிறவங்க ராஜராஜ சோழன் சமாதியை நீ ஏன்பா தேடிக்கிட்டு இருக்கிற, அது தேவை என்ன வந்திருக்கு? இன்றைக்கி வாழ்நிலை பிரச்சனை பல்வேறு நெருக்கடி இருக்கிற காலகட்டத்தில் இப்படியான ஒரு கருத்துரைகள் அப்படிலாம் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கும்போது இதை தான் வெற்றிமாறன் இந்த இடத்துல குறிப்பிடுறாரு. ராஜராஜ சோழனை வந்து இன்றைக்கு இருக்கிற இந்து அடையாளத்துக்குள்ளே கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்படி வைக்க முடியாது, வைக்க முடியாது. இன்றைக்கி இருக்கிற இந்து அடையாளத்துக்குள்ளே கொண்டு வர வந்து வைக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற இந்து அடையாளம் ஆர்எஸ்எஸ்ன் படியும் பார்ப்பன பணியாக்களுடைய கூட்டுக்குள்ளேயும் இருக்கிறது. இன்றைக்கி இருக்கிற இந்து அடையாளம் சமஸ்கிருதமும் அதுக்கு அது சார்ந்த இந்து ராஷ்டிர கட்டமைப்போடு இருக்கிறது. இந்து அடையாளத்துக்குள் ராஜராஜனுக்கு அவனுக்கு இந்து ராஷ்டிரம் தெரியாது, புரியுதுங்களா? அந்த கட்டமைப்புள்ள வச்சு ஒரு 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 திருப்பியும் மீண்டும் தமிழகத்துக்குள் ஏதாவது ஒரு ஐக்கான் தேவைப்படுது இல்லைங்களா. அப்போ திருவள்ளுவரை நம்ம விட ராஜராஜ சோழன் அந்த ஒரு ஐக்கான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. திருவள்ளுவர் காவி சாங்கெல்லாம் பூசி கீசி பார்க்குறோம், அது எடுபடலை. ஏன்னா அவரோட திருக்குறளே வந்து பூசுறவனுக்கு எதிராக நிற்கிது. ராஜராஜ சோழன் ரொம்ப எளிதாக நம்ம கொண்டு வந்துடலான்ற ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல நம்ம இப்படி புரிஞ்சிக்கலாம். இதை தான் எச்ராஜா போன்றவர்கள் வழக்கமாக தங்களுடைய வேலைகளை இந்த இடத்துல செய்ய பார்க்குறாங்க. தமிழ் சமூகம் இதுக்கு என்ன விடை கொடுக்கும்னு தெரியல. ஆனால் என்ன ஒரு சிக்கல் இருக்குன்னா, கல்கியோட பிரதியும் பாலகுமாரனோட பிரதியும் ஏறக்குறைய 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தினுடைய ஒரு இந்து அடையாளம் இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளே வந்திருக்கு. இன்றைக்கி இருக்கிற இந்து அடையாளம் வேற, இது இன்றைக்கி இருக்கிற அந்த ஆர்எஸ்எஸோட இன்றைக்கி
இருக்கிற அரசாங்கத்தோட இந்து அடையாளம் என்பது வேறு. இதுக்குள்ளே இது திணிப்பதற்கான அடுத்த கட்ட நகர்வாக நம்ம புரிஞ்சுக்கலாம். கல்கி ஒரு அடையாளத்தில் நகர்த்தினார், அடுத்த அடையாளம் இன்றைக்கி மணிரத்னத்தோட இந்த படத்தில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ஓகே, இப்போ தமிழகத்தில் எந்த கல்வி முறை இருந்தது, குறிப்பாக ராஜராஜ சோழன் காலத்தில் தமிழுக்கான முக்கியத்துவம் வந்து இருந்துச்சா இல்லையா, அப்போ எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, அப்படி முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதற்கு என்னென்ன மாதிரியான தானங்கள், அதை எப்படி ஊக்குவிக்கிற முயற்சிகள்லாம் இருந்தது? ஏறக்குறைய வந்து அதிகப்படியான தானங்கள் வேத படிப்புக்கு தான் சோழர் காலகட்டத்தில் கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம பார்த்துக்கலாம். தமிழ் கல்வி அப்படின்றது வந்து ஒரு ஒரு மடம் சார்ந்த, குறிப்பாக சைவ மடம் சார்ந்த கல்வி தான். அன்னைக்கு இருந்த கல்வி என்பது வந்து உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புக்கான கல்வி முறை கிடையாது. சமயம் பற்றிய விஷயங்களையும் அரசு ஆணைகளை எழுதுகின்ற ஒரு கல்வியாளர்களாகவும் இப்படி இதுதான் கல்வி, தொழிற்கல்வி கிடையாது. படிச்சுட்டு அதன் மூலம் வேலைவாய்ப்பு கல்வி கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த வேத பாடசாலை கல்வி அப்படின்றது ஒரு சமூகத்தை கட்டுப்படுத்துவதற்கான கல்வி. சைவ மடம் சார்ந்த கல்வி என்பது ஒரு ஒரு சாதிய கட்டமைப்புக்குள் புராணங்களை எழுதுவதற்காக கடவுள் சம்பந்தப்பட்ட புராண கதைகளை அந்த பகுதி மொழியில் எழுதுவதற்கான ஒரு கல்வியாக தான் இருக்குது. சைவ மடங்கள்ல எல்லாரும் படிக்க முடியும், எல்லாரும் படிக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட சிலர் தான் படிக்க முடியும், ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் தான் படிக்க முடியும். வேத படிப்பு எப்படி ஒரு குறிப்பிட்ட பிணரோ, இதுலயும் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் தான் படிக்க முடியும். எல்லாருக்குமான கல்வி கிடையாது. சூத்திரர்களுக்கு ராஜராஜன் காலத்துல கல்வி இல்லை அப்படின்றத யதார்த்தம். அன்னைக்கு அவர்களுக்கான கல்வியே இல்லையா? ஒரு சமூகத்திற்கு கல்வி கொடுக்க போது சூத்திரர்களுக்கும் இல்ல, பஞ்சம இல்லை, கல்வி கிடையாது. அப்ப அந்த கல்வி கொடுக்கும்போது அந்த அவர்கள் அடுத்த கட்டம் அவர்கள் படிக்க ஆரம்பிப்பாங்க, கேள்வி கேட்பாங்க. அறிவு கண்ணை திறக்கக்கூடாது. அவர்கள் அறிவு கண்ணை திறக்க ஆரம்பிக்கும் போது தான் கேள்வி எழும். அறிவு கண்ணை திறக்காமல் அவர்கள் வாழ்நிலைக்குள்ளேயே, வாழ்க்கையை பத்தி யோசனைக்குள்ளேயே, அதுக்குள்ள நெருக்கடிக்குள்ளேயே வாழணும். அடுத்த வேலை உணவுக்காகவும், வாழ்க்கை முறைக்காகவும், இருப்பிடம் சார்ந்த விஷயத்துக்காகவும், குடும்ப உறவுகள் சார்ந்த பிரச்சனைக்காகவும் இதுலேயே அவர்களுடைய வாழ்க்கையை கழியணும். ஏன்னா சோசியலிச சமூகமாக இது அன்னைக்கு இருந்த காலகட்டத்தினுடைய நெருக்கடின்றது அப்படி தான் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அந்த மக்களை கட்டுப்படுத்துகின்ற ஆசானங்களுக்காக வேத கல்விக்கு கடுமையான தானங்களை கொடுத்துருக்காங்க. தமிழ் படிப்புக்கான தானங்கள் இல்லை. அப்படி பார்க்கும்போது நமக்கு நல்ல ஒரு சான்றாக, நம்ம கரந்தை செப்பேடு மிக அருமையான ஒரு சான்றாக இருக்குது. ஒவ்வொரு படிப்புக்குமே அவர்கள் கொடுத்த தானத்தை பற்றி நம்ம இங்கே பேச ஆரம்பித்தோம்னா ரொம்ப விரிவாக போகும். மீமாம்ச நூல்களுக்கும் வேதாந்த நூல்களுக்கும் ரெண்டு வேலி நிலங்கள்லாம் தானம் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஸ்மிருதி பற்றி படிக்கிற நூல்களுக்கு எல்லாத்தையுமே தானம் கொடுக்கறது போலவே வந்து காமசூத்ரா நூல் படிப்பதற்கும் ரெண்டு வேலி நிலம் தானம் கொடுக்கப்பட்டிருக்கு. கரந்தைச்ச பேரில் இந்த இது குறிப்பு இருக்கு. ஓகே, ஒவ்வொரு வேதத்திற்கும் ஒவ்வொரு நூலுக்கும் தனித்தனி தானங்களை கொடுக்கின்ற ஒரு விஷயம் பார்க்கலாம். அந்த கரந்தைச்ச பேடு இந்த காமசூத்ரா படிப்புக்கான அந்த தானத்தை வந்து கொடுத்ததை நம்ம இந்த இடத்துல ஆழமாகவே புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அப்போது தமிழ் கல்வி அப்படின்றது என்ன கேள்வியாக இருக்குது? அப்போ தமிழ் கல்விக்கு ஏன் அவர்கள் அந்த மாதிரிலாம் தமிழ் கல்வி திருக்குறள் அதெல்லாம் அவைகளெல்லாம் வந்து அவர்கள் கண்டுகொள்ளவே இல்லைன்னு தான் சொல்லலாம். இவர் தனிநபர்களாக எனக்கு தெரிஞ்ச இவைகளெல்லாம் சமண மடம் சார்ந்த ஒரு கல்வி முறைக்குள்ள, சமண இலக்கியங்கள் சார்ந்த ஒரு கல்விக்குள்ளே நம்ம பார்க்கலாம். நமக்கு சோழ காலகட்டத்தில் நிறைய நிகண்டுகள், திவாகர நிகண்டெல்லாம் எழுதப்படுகிறது. அந்த நிகண்டுகளில் பார்க்கும்போதே சமயம், சிவன், ஏறக்குறைய சங்க காலகட்டத்தில் இருந்த சிவன் பெயர் சோழ காலகட்டத்தில் ஒரு 60 சிவனுக்கான மாற்று பெயர்கள் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஒரு சிவன் எப்படி இருந்தான்ற அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க. பிறை சூடி, புரியுதுங்களா? அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அப்படி ஒவ்வொரு சிவன்களாக நீண்ட சடைமுடியன், நூலணிந்த மார்பன் சொன்னாலே சிவன், பிறை சூடினாலே சிவன், இப்படி பல்வேறு சிவன்களாக நின்ற சிவன், ஆடிய சிவன், இப்படி பல்வேறு சிவனுடைய பெயர்களையாக மாறி இருக்குது. அதே மாதிரி வைணவத்தினுடைய கடவுள் பெயர்களே மாறி இருக்கு. அப்போ இது சார்ந்த புராணங்கள் எழுதுகின்ற ஒரு வேலை நடக்குது. இந்த நிகண்டுகளை பார்க்கும்போது இந்த வரலாறு தெரிஞ்சுக்கலாம். அப்போ சைவம் சார்ந்த கல்வி முறை அப்படின்றது ஒரு பக்கத்தில் இருந்தாலும் பார்ப்பனர்களுக்கான வேத கல்விக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. நிறைய நிலங்கள் தானம் கொடுத்துருக்காங்க. இன்னும் சில பகுதிகளில் பார்ப்பனமானவர்கள் தலைக்கு எண்ணெய்க்கு கூட கொடுத்துருக்காங்க. அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிப்பதற்கான எண்ணெயும் இலவசமாக கொடுத்துருக்காங்க. தங்கும் விடுதி, உணவு, எண்ணெய் தேய்த்து குளிப்பதற்கான விஷயம், விட்ட முடிய கூட வச்சு கொடுத்துருப்பாங்க. உள்ளது இவ்வளோ தானங்களும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு வேலை தான் பார்க்கலாம். சோழர் காலகட்ட ஒரு சமூக அமைப்பு வேத கல்வியை ஊக்குவித்தது. இன்னும் சிறப்பான இதெல்லாம் புரிஞ்சுக்கலாம். சோழர்கள் தாங்கள் வெளியிட்ட காசுகளில் பிராகிருத மொழியை, குறிப்பாக சமஸ்கிருதத்துக்கான ஒரு முக்கியத்துவமாக இருக்கிற இந்திய அளவில் இல்லை, இந்த பிராகிருத மொழியிலே காசுகளை தங்களுடைய பெயரை வெளியிட்டிருக்கிறாங்கன்றது தான் பார்க்கலாம். ஒரு மொழிக்குள்ள, குறிப்பாக அப்படி சொல்லணும்னா ஒரு வரி வடிவத்துக்குள்ள, அந்த பிராகிருத வரி வடிவம் இங்கே எத்தனை பேருக்கு புரியுன்ற பிராகிருதம் தெரியாது. ஆனால் அந்த பிராகிருத வரி வடிவத்துக்குள்ளேயே ஒரு சாதியம் இருக்குது, அதுலேயும் ஒரு பார்ப்பனியம் இருக்குது. அந்த பார்ப்பனியம் அந்த சொல்லுல சான்ஸ்கிரிட்டில் தான் பேரை எழுதி வச்சுக்கிறது ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா. இன்றைக்கி சான்ஸ்கிரிட்டில் பேரை வச்சுக்கிற மாதிரியே அன்றைக்கி அந்த பிராகிருதன்ற இந்திய அளவில் புழக்கத்தில் இருந்த அந்த மொழியை அதிலே காசுகளை சோழர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் என்பது அவர்களுடைய அந்த சமஸ்கிருத ஆதரவு, வேத ஆதரவு, வைதிகர்களுக்கு அவர்கள் கொடுத்த பிரம்மதேயத்தின் மூலமாக அவர்களுக்கு கொடுத்த ஆதரவு, இவைகளையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ ஒட்டுமொத்தமாக ராஜராஜ சோழனுடைய ஆட்சின்றது யாருக்கு பொற்காலம், யாருக்கு இருண்ட காலம்? ஏறக்குறைய ராஜராஜ சோழன் சொல்கிறத விட இந்திய சமூக கட்டமைப்புக்குள் இன்று வரை நம்மை ஆட்சி செய்வது மனுவாதிகள் தான்.
அவர்களுக்கு தான் இன்று வரைக்கும் இருக்கின்ற நம்மளுடைய உழைப்பு அனைத்தும் போய்கிட்டே இருக்குது. இன்றைக்கி நாம் வங்கியிலும் சேமித்த பணங்கள் அனைத்தும் நம்ம ரோட்டில் இருக்கிற குப்பனை சொப்பனை எடுத்துகிட்டு போகலாம். நம்ம இது நமக்கு தெரிஞ்ச விஷயம், யார் எடுத்துகிட்டு போனதுன்றது தெரியும். அப்போ யாருக்கான நம்மளுடைய உழைப்பு அனைத்தும் இன்று வங்கியின் மூலமாக திருடப்பட்டது, அன்று கோயில் மூலமாக திருடப்பட்டது, சமய மனு கருத்தில் மூலமாக திருடப்பட்டது, அதன் மூலமாக இலவச உழைப்பாக திருடப்பட்டது. அப்படி திருடப்பட்டு ஒவ்வொன்றாக திருடி திருடி திருடித்தான் இவர்கள் இன்று வரை உட்கார்ந்திருக்கிறார்கள். அந்த உழைப்பையும் மக்களுடைய அபரிமிதமான செல்வங்களையும் அனைத்தையும் கொள்ளையெடுத்து மிகப்பெரிய பிரம்மாண்ட கட்டுமானங்களை உருவாக்கிக் கொள்கிறார்கள். அதில் உழைத்தவர்களுடைய வாழ்நிலை தீண்டா சேரிகளாக ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. அவர்களுக்கான விலங்குகளும் கால்நடைகள் கூட வளர்க்கக்கூடாது, சரியான உடை கூட உடுத்தக்கூடாது. இப்படி இப்படியான ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரியான கட்டுப்பாடு. குறிப்பிட்ட பகுதிக்குள்ளே போகக்கூடாது, பார்ப்பனர்களோட நிலங்களுக்குள்ளே போயிடக்கூடாது. இப்படி ஒரு வளமான நிலம் கூட அவர்களுக்கு இல்லாத ஒரு வாழ்க்கை முறை இருக்கும்போது சோழர்களுடைய ஆட்சி முறை அன்று இருந்த மனுவாதிகளுக்கான ஒரு வளத்தை தான் கொடுத்தது, சாஸ்திர விதிப்படி நடந்தவர்களுக்கான ஒரு வளத்தை தான் கொடுத்தது. சாதாரண மக்களுக்கு அவைகள் அந்த அரசனை வளப்படுத்துகின்ற, வரி வாங்குகின்ற, உழைக்கின்ற அப்படின்னு தான் போதே தவிர ஒரு ஒரு சமத்துவமான ஒரு கட்டமைப்புள்ள ஒரு வாழ்க்கை முறை சோழர் ஆட்சி கொடுக்கல. அது கொடுக்க முடியாது, ஏன்னா இது சுரண்டலின் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு. அந்த கட்டமைப்பு சுரண்டலை மட்டும்தான் செய்யும், அதுக்கு ஆதரவாக இருக்கின்ற மனுவாதிகளை மட்டும்தான் ஆதரிக்கும்ன்றதை அந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்படி நீங்கள் ராஜராஜ சோழனுடைய மரபு ஒரு சமஸ்கிருத ஒரு மனுதர்ம ஆதரவு ஒரு வேத ஆதரவு தான் வந்து அவர் செயல்பட்டுருக்காரு அப்படின்ற விஷயத்த சொல்கிறீங்க. ஆனால் இன்னொரு புறம் தமிழ் தேசியவாதிகள் குறிப்பாக சைவம் பேசுகிறவர்கள்லாம் தேவாரம் திருவாசகம் இது எல்லாத்தையும் ராஜராஜ சோழன் தான் வந்து மீட்டு கொடுத்தாரு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்களே, எது உண்மை இருக்குது? நமக்கு வந்து பல்லவர் காலகட்டத்திலே வந்து அதுக்கு திருவாசகம் பாடுவதற்கான தானங்கள் கொடுக்கப்பட்டிருக்கணும், அதுக்கான இடங்கள்லாம் ஒதுக்கப்பட்டிருக்குன்றத நம்ம பார்க்குறோம். சோழர் காலகட்டத்திலையும் வந்து தேவாரம் பாடுவதற்கான அந்த இதெல்லாம் உங்களுக்கு அந்த மண்டபங்கள் கட்டி கொடுக்கப்பட்டு அங்கே பாடுகின்ற ஒரு வழக்கமும் நடந்திருக்குன்ற பார்க்குறோம். குறிப்பாக இந்த இடத்துல நம்ம இது எப்படி புரிஞ்சுக்கிறதா இருக்குன்னா, ஒரு மக்களை ஒரு சமஸ்கிருத மந்திரங்கள் மூலமாக ஈர்ப்பதை விட சில பாடல்கள் தமிழ் பாடல்கள் மூலமாக அவர்கள் ஈர்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. குறிப்பாக நமக்கு சொல்கின்ற ஒரு கர்ணபரம அந்த கதைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தில்லையிலிருந்து தான் அதை மீட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஏறக்குறைய அந்த கொலை இருக்கு இல்லைங்களா, ரவிதாசனுடைய கொலையும் தில்லை வாழ் அந்தர்களும் காந்தலூர் சாலையும் இப்படி இருக்கும்பொழுது ஏதோ ஒரு வகையில் அவன் தில்லைக்கு அவனுக்குமான அங்கிருந்த பார்ப்பனர்களுக்குமான ஒரு நெருடல் இருக்குது. அப்போ ஏதோ ஒரு வகையில் இந்த சுவடிகள்லாம் மீட்க வேண்டும், இந்த சுவடிகள்லாம் மீட்டு இதன் மூலமாக இந்த வழிபாட்டு மரபை கொண்டு வர வேண்டும் அப்படின்ற ஒரு தேவை அவனுக்கு ஏதோ எழுந்திருக்குது. என்ன எழுந்திருக்குன்னா, ஒரு ஒரு பெரிய சமூகத்தை கட்டமைக்கின்ற ஒரு அரசன் ஒரு குறிப்பிட்ட ஒரு மொழியை மட்டுமே வச்சுக்கிட்டு பண்ண முடியாது. இன்றைக்கி தான் தப்பு மத்திய அரசு வேறு மாதிரி யோசிக்குது. அப்போ அந்த அம்மன் ஒரு மொழியை மட்டுமே வச்சுக்க முடியாது. அந்த பகுதி மக்களுடைய இறைவனுடைய மொழியோடு கலக்கும் பொழுது தான், அதை சொல்லும் பொழுது தான் வந்து மக்கள் ஈர்ப்பு ஏற்படும். அதை பாடுவதற்கு அந்த தேவாரங்களை பாடுவதை கேட்பதற்கு மக்கள் வருவாங்க. அதை பாடிட்டு அதன் மூலமாக அந்த மக்களுக்கு கொடுக்கின்ற சில விஷயங்கள் ஒவ்வொரு சாதியும் தனக்கான ஒரு புராண கதையை சொல்லும். ஆமாம், இப்போ சொல்கிறாங்க வந்து அக்னிலேருந்து வந்தோம், அப்புறம் சூரியன்லேருந்து வந்தோம், என்னென்னமோ கதெல்லாம் விட்டுக்கிட்டு இருப்பானுங்க. இது என்ன அறிவியல் படி கூட யோசிக்க முடியாது, பழம் பெருமையை பேசுகின்ற ஒரு விதந்து பேசுகின்ற ஒரு விஷயமா இருக்கும். அதுதான் அந்த வலங்க இடங்கை புராணங்களை படிக்கும்போது அந்த மாதிரியான நிறைய புராணங்கள் கதைகள்லாம் இருக்கும். அப்போ அந்த புராண கதைகள் அது சார்ந்த விஷயங்கள் அது சார்ந்த ஒரு சைவ மரபு எல்லாமே சைவ மரபுக்குள்ளே தான் போகும், சிவன்கிட்ட தான் எல்லாமே தோன்றும். அப்போ அதுக்குள்ளேருந்து தோன்றும் பொழுது இவர்களுக்குள் இருக்கின்ற அந்த விஷயம் அனைத்துமே வேதத்திற்கு கட்டுப்பட்டதாக தான் இருக்கும். சிவனே வேதத்தை அறிந்தவன், சிவன்லேருந்து வந்தவங்க நாங்கள், இப்படி இப்போ இவங்களுக்குள்ளேயே அந்த பல்வேறு பிரிவினையும் இருக்கும். அப்போ அது சார்ந்த ஒரு சைவம் சார்ந்த ஒரு புராணிக் தன்மை இருக்கு இல்லைங்களா, அந்த புராண தன்மைகள் வந்து அதை எடுத்து நம்ம தொகுக்க ஆரம்பித்தோம்னா வழங்க இடங்கை ஒவ்வொரு சாதியும் சொல்கின்ற புராணம் பெரிய புராணம். அதில் நிறைய கற்பனைகளும் இருக்கும், இயற்கை பிறந்த நிகழ்வுகளும் இருக்கும். இதை நம்ம இப்படி புரிஞ்சுக்கலாம். அப்போ சோழர் காலகட்டத்தில் தேவார திருவாசக மீட்பு அப்படின்ற ஒரு விஷயம், அந்த சுவடிகள் மீட்கப்பட்டதும் அவைகள் வந்து பின்னால் ஒழுங்குபடுத்தப்பட்டதும் அந்த திருமுறைகள் ஒழுங்குபடுத்தப்பட்டு அவைகள் வந்து பாடப்பட்டதும் பின்னால் உரைகள் எழுதப்படுகின்ற அந்த வரலாறு இருக்கு இல்லைங்களா, ஒரு அரசன் வெறும் வேதத்தை மட்டும் வைக்க முடியல, பல்வேறு கோயில்களுக்குள் இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியதாக இருக்குது. தொடர்ச்சியாக அந்த மக்கள் அங்கே வர வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அதனோடு சேர்ந்த மக்களோடு சேர்ந்த பாடல்களாக அந்த இன்னொன்று ஒவ்வொரு பதிகங்களும் ஒரு குறிப்பிட்ட, இப்போ திருமுக்கூடலாம் திருமுக்கூடல் பற்றியான பதிவு இருக்கும்,
இப்போ திருவையாறு பற்றி ஒரு பதிவும் பதிவுன்னா அப்போ கும்ப அப்போ ஒவ்வொரு கோயில் பற்றிய பதிவும் அந்த கோயிலுக்குள்ள முக்கியமான ஒரு விஷயமாக மாறுது, மக்கள் வர்றதுக்கான ஒரு வேலையாக மாறுது. இப்போ ராஜராஜ சோழன் காலத்தில் யார் வந்து இதுவாக யார் இருந்தாங்க, மணி அடிக்கிற வேலையை யார் செஞ்சா, எந்த சமூகத்துக்கு இருந்துச்சு, கோயில் கருவறைக்குள்ளே போகிற அதிகாரம் கோயிலுக்குள்ளே சிவபிராமணர்களுக்கு இருந்தது. ஓகே, சிலைகளை தொட்டு வழிபாடு செய்கின்ற தமிழ் மக்களுக்கு இல்லை, கிடையாது, என்றைக்குமே அது கிடையாது இல்லை. நீங்கள் கால்நடைகளை மேய்க்கலாம், மற்ற நிர்வாக குழுவில் மற்ற வேலைகளை செய்யலாம், பானை செஞ்சு தானம் கொடுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சாதாரண மக்களும் வந்து தன்னுடைய பிறந்த நாளுக்கு ரெண்டு ஆடுகளை தானம் கொடுப்பாங்க, நான்கு ஆடுகளை தானம் கொடுப்பாங்க. கோயில் சார்ந்த விஷயங்கள் சாதாரண உழைக்கும் மக்கள்கிட்ட தானங்களை பெறுவதாக தான் இருந்தது. தெரியல, கோயில் நிர்வாகத்தில் வர முடியாது. நம்ம சொல்கிறோம் இல்லையா, குடவோலை முறையெல்லாம் நம்ம பெருமையாக பேசுவோம், தமிழர்கள் என்று கூட தமிழர்கள் சிறந்தவர்கள் இல்லை. நம்ம அந்த குடவோலை முறைக்கு நீங்கள் உள்ளே இருக்கிற அந்த நபராக மாறுவதற்கே உங்களுக்கான படிப்பு வேத படிப்பு இருக்கணும். அப்போ எப்படி தமிழர்கள் வேதத்தை படிக்காதவன் எப்படி குடவோலை முறைகள் அதுக்குள்ளே போயிடுவான், கேண்டிடேட்டாக வேத படிப்புன்ற ஒரு விஷயம். ஓட்டு போட ஓட்டு போடுறதுக்கான உரிமை எல்லாருக்கான உரிமை கிடையாது. அங்கே இருக்கிற ஒரு குறிப்பிட்ட கோயில் நிர்வாகம் அறங்காவலர் குழு இருக்கு இல்லைங்களா, அதற்கான அந்த குழுக்கள்கிட்ட தான் அந்த விஷயம் இருக்குமே தவிர அது ஒரு பெரிய இதுவாக நம்ம சிலாகித்தெல்லாம் பேச தேவையில்லை. ஏதோ ஒரு குழு ஒரு பகுதியை தேர்வு செஞ்சுருக்காங்க, அது செஞ்சுருக்காங்கன்றதான் நம்ம எடுத்துக்கலாமே தவிர இன்றைக்கி இருக்கிற மாதிரி வந்து எல்லோரும் இன்றைக்கி ஓட்டு போடுற விஷயன்ற மாதிரிலாம் அதை கொண்டு வந்து வைக்க முடியாதுன்றதை நம்ம இடத்துல புரிஞ்சுக்கலாம். ஓகே, இவ்வளவு நேரம் ரூட்ஸ் தமிழ் பார்வையாளர்களுக்கு உங்களோட பல்வேறு கருத்துக்களை எங்களுக்கு பகிர்ந்துருக்கிறீங்க, இது எங்களோட நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். இவ்வளவு நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.